தேவன் கடைசி கால தலைமுறையைச் சேர்ந்த நமக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டளை ஒரு திட்டம் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும் கடைசி காலத்தில் ஆண்டோர் நிறைய காரியங்கள் போகிறார் செய்யணும் அது தேவனுடைய திட்டத்தில் ஒன்று அதனால் அவருடைய திட்டங்கள் என்ன என்ன என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய ஓட்டத்தை நியமித்து கொள்ளணும் நம்ம யாரு நம்மை கர்த்தர் எதற்கென்று அழைத்திருக்கிறார் நம்மை வைத்து என்ன செய்ய விரும்புகிறார் என்பதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியணும் அப்ப சொல்லுகிறது இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் மல்கியா தரிசின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வாக்கியம் இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார் இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அதுல வந்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம் மல்கியாவின் புஸ்தகத்துல ஏசு இன்னும் வரவில்லை அந்த மல்கியாவின் காலத்திற்கு பிறகு ஏறத்தாழ ஐநூறு வருஷத்துக்கு பிறகுதான் இயேசு வரப்போகிறார் ஆனால் இயேசு வருவதற்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது நீங்கள் தேடுகிற ஆண்டவர் நீங்கள் யாரை தேடிட்டு இருக்கீங்களோ யார் வருவதற்கு நீங்கள் காத்திருக்கிறீர்களோ பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை போல அவர் அனுப்பப்படுகிறார் ஏசு தூதன் அல்ல இந்த வார்த்தையை நீங்கள் படிச்சுட்டு தப்பாக நினைச்சிடக்கூடாது சிலர் சொல்கிற மாதிரி ஏசு ஒரு தூதன் சிலர் சொல்லுவாங்க ஏசு குமாரன் அல்ல அதுக்குன்னே ஒரு ஒரு சபை இருக்குது அதுக்குன்னு ஒரு பிரிவு இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சபை இருக்குது ஒரு ஒரு பிரிவு இருக்கும் அதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க வீடு வீடாக வருவாங்க அவங்க சொல்லுவாங்க இயேசு ஒரு தூதன் ஐயா அவர் ஒரு மிகாவேல் தூதன் அவர் வந்து கடவுள் அல்ல கடவுளுடைய அவதாரம் அல்ல அவர் திரியேக தேவம் என்று அல்ல பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு மூன்று தேவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள் என்பதெல்லாம் வந்து பொய்யே நான் என்னுடைய தூதனை அனுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறதுனால மிகாவில் தூதன் மாதிரி ஏசுநாதர் ஒரு தூதன் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க எகோவா விட்னஸ் அப்படின்னு பேரு எகோவாவின் சாட்சிகள் கடவுள் என்றால் ஒரே ஆள் தான் ஓர் இறை கொள்கை எங்களுக்கு அவர் வந்து எகோவா மற்றவங்கள்லாம் தூதர்கள் மகமது நபி அப்படி ஒரு தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி இயேசு ஒரு தூதர் இயேசு ஒரு தூதராக இருந்து அவர் தான் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை காமிப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உடன்படிக்கையின் தூதனானவர் என்று தூதர்கள் என்பதற்கு நிறைய டெஃபனிஷன் இருக்கிறது ஒரு வார்த்தைக்கு தூதர் என்றால் நீங்க இப்படி ரெக்க வச்சுட்டு கடவுளுடைய சன்னிதலை நிற்கிறவர்கள் மாத்திரம் தூதர்கள் என்று நீங்கள் நினைக்க கூடாது அது ஒரு வார்த்தை தூதர் என்றால் யார் அப்படின்னு கேட்டா இருந்து அந்த நாட்டின் சார்பில் இந்தியாவில் பேசுகிறக்கு ஒருத்தர் வந்தால் அமெரிக்க தூதர் வந்தார்னு சொல்லுவாங்க ஒரு தூதரகம் என்றே இருக்கிறது இருக்குல்ல அமெரிக்க தூதரகம் என்ன தூதனை நிற்கிறான் போய் பாருங்கள் யார் நிற்கிற துப்பாக்கியோடு நிற்பான் அங்கேனா ரெக்கை வச்சுட்டு போட்டிருக்குங்க தூதரகம் போட்டிருக்குங்க அப்படின்னு நீங்கள் போய் தேடுனா அங்கே தூதன் யாரும் இருக்க மாட்டேன் நம்ம மாதிரி ஆள் இருப்பான் அவனுக்கு பேர் தூதன் அவ்வளோதான் தூது என்றால் ஒரு வார்த்தை ஒருவருடைய சார்பிலே கொடுக்கப்பட்ட வார்த்தையை கொண்டு வருகிற ஒரு பேர் தூதர் அப்படின்னு அப்போ அதனால் தூதர்களில் தேவனிடத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் தேவ தூதர்களையுமே எல்லாரையுமே நீங்க தூதர்கள் என்று சொல்லிவிட முடியாது நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்காகத்தான் நம்ம வந்து தூதர்கள் என்கிற பதத்தை பயன்படுத்துகிறோம் தூதர்கள் என்றால் அவங்க வந்து கர்த்தரிடத்திலிருந்து எல்லா தூதர்களும் செய்தி கொண்டு வருகிறவர்கள் அல்ல கர்த்தர் சார்பில் பேசுவதற்கு வருகிறவர்கள் அல்ல நிரந்தரமாக பர்லோகத்திலே இருந்து தேவனை துதிக்க மாத்திரம் இருக்கக்கூடிய ஆழ்கள் இருக்கிறாங்க அங்கே அவர்களை குறித்து இந்த ஜீவன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அவங்க துதிப்பாங்க அவங்ககிட்ட செய்தி கொடுத்து போய் ராமநாதபுரத்தில் போய் கொடுத்துட்டு வா திருநெல்வேலியில் கொடுத்துட்டு வா மதுரில் கொடுத்துட்டுவான்னு சொல்ல இல்லை அவர்கள் இந்த தூது கொண்டு வருகிற மனிதர் தூது கொண்டு வருகிற நபர்கள் அல்ல ஆனால் நம்ம என்னோ எல்லாரும் என்ன செய்கிறோன்னா அதை தூதர் என்கிற அந்த பதத்தில் தேவ தூதர்களை குறிக்கிற வார்த்தையாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் தூதன் என்றால் தேவனுடைய சார்பிலே தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை கொண்டு வருகிறவர் என்பது பொருள் ஒருவேளை ஏன் கையில கத்துற ஒரு வார்த்தையை கொடுத்து நீ இதை போய் அங்க போய் கொடுத்துட்டு விடுகிறேன் அமெரிக்க தேசம் தன் சார்பிலே இந்தியாவில் பணி செய்வதற்கு தங்களிடத்தில் இருந்த ஆட்களை வச்சா அவர் தூதர் தூதர்னா தூதர் நீங்க நினைக்கிற மாதிரி ரெக்க தூதர் இல்ல பரல வானத்தில் இருக்கிறவர் மனுஷர்களில் தூதர்கள் இருக்கிறார்கள் அதை வந்து அம்பாசிடர்ஸ் என்று நம்ம சொல்லுகிறோம் ஏஞ்சல்ஸ் என்பது வேறு அம்பாசிடர் என்பது வேறு ஆங்கிலத்தில் வித்தியாச வித்தியாசமான வார்த்தைகள் இருக்கிற ஆனால் தமிழில் எல்லாரையும் நம்ம வந்து தூதன் என்கிற பெயர்லே நம்ம அழைக்கிறோம் அப்ப இவர் பரலோகத்தின் சார்பிலே பூமிக்கு வரப்போகிறார் இப்போ நான் சொல்றேன் புரியுதா அமெரிக்காவின் சார்பிலே இந்தியாவுக்கு வந்து இங்கே அமெரிக்காவுடைய வேலைகள் இங்கிருந்து போறவங்களை அனுப்புறது வர்றவங்கள விடுறது இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அந்த தேசத்தின் சார்பில் இந்த தேசத்தில் ஒரு ஆளை வச்சிருக்கிறதுக்கு பேரு தூதர் என்று சொல்லுகிறார்கள் அப்படித்தானே சொல்றீங்க நீங்க அமெரிக்க தூதர் எம்பசி அதுல வந்து தூதர் ரகம் அதுல வந்து தூதர் இருக்கிறாரு அவர் தான் இங்கிருந்து போறவங்கள அந்த தூதர் ஆஃபீஸ் தான் நம்மளை நம்மளையெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குது யார் அமெரிக்காவுக்கு போறா இவன் யாரு உண்மையான ஆள் தானா அப்படின்னு சொல்லி இருந்து நமக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்படுகிற விசா கொடுக்கப்படுகிறது இமிகிரேஷன் ஆஃபீஸ் உள்ள இருக்கிறது அந்த தூதர் அங்கே இருக்கிறார் அப்போ அமெரிக்காவிலிருந்து ஒருவர் இங்கே வந்து ஒருத்தர் வந்து இங்கே வந்து ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டார் என்றால் அவருக்கு பேசுவதுக்கு அவர் அமெரிக்கக்காரரு அவருக்கு அவர் சார்பிலே அவருடைய காரியங்களை எடுத்துச் சொல்வதற்கு இந்த தூதர் அலுவலகம் தான் அவருக்காக பேசும் அவர் எங்க நாட்டுக்காரருங்க வந்துட்டாரு ஏதோ தவறான இடத்துல போய் பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு உடனே நேராக போய் தூதரகத்துல போய் சொல்லி காரியங்கள் இப்படி இப்படி இருக்குன்னு சொன்னா அவங்கள நீங்க மறுபடியும் உங்க நாட்டுக்கு போறதுக்கு உதவி செய்வாங்க இது பேரு தூதர் அலுவலகம் சொல்றோம் அதை பணிகளை செய்கிற அந்த மனிதருக்கு பேரு தூதர் அமெரிக்க தேசத்தின் தூதர் என்று சொல்லுகிறோம் வைச்சு பாருங்க இயேசு இந்த உலகத்தில் வந்து நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் பரலோகத்திலிருந்து ஒருவர் இறங்கி வர வேண்டுமானால் அவரை பூமிக்கு கொண்டு வருவதற்கும் அவர் இந்த நடுவுல ஒரு ரெப்ரஸன்டேட்டி மாதிரி நிறுத்தப்பட்டிருக்கிறார் அதனால இந்த வார்த்தை தூதர் என்று போட்டிருக்கிறது நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இயேசு கடவுள் அல்ல அவர் ஒரு இயேசு அந்தந்த நேரத்தில் அந்தந்த கேரக்டர்களால் அழைக்கப்படுகிறார் அவர் இயேசு சொல்லுவேன் நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னா இயேசு வந்து பாஸ்டர்ன்னு சொல்றதா ஏசு வெறும் பாஸ்டர் ஏசு பாஸ்டர் தான் ஆனால் வெறும் பாஸ்டர் அல்ல இயேசு சொல்லுகிறார் இயேசு பார்த்து ஒரு நீர் ஒரு பெரிய தீர்க்க திருச்சி ஆமாம் தீர்க்க திருச்சர்ன்னு சொன்னார் இந்த நீங்கள் அந்த ஆலயத்தில் இருக்கிற கல் ஒன்றின் மேல் ஒன்று இல்லாதபடி இடிந்து விழும் என்று சொன்னார் விழுந்தது இயேசு தீர்க்க தரிசனம் உரைத்தார் அதுக்காக இயேசு தீர்க்க தரிசியா இல்ல இயேசு அந்தந்த நேரத்தில் அந்தந்த கேரக்டரில் அவர் தன் தன்னுடைய காரியங்களை செய்யும்போது அந்த வேலையாளாக அவர் கருதப்படுகிறார் அவர் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும்போது தீர்க்க தரிசியாக இருக்கிறார் ஏன்னா எல்லாருக்கும் அவர் முன்மாதிரியா இருக்கணும் இல்ல ஐந்து ஊழியங்களும் இயேசு இடத்தில் இருக்கும் இயேசு பரலவத்திலிருந்து அனுப்பப்பட்டார் சிலதாகி விடுகிறார் இயேசு நமக்கு உபதேசம் பண்ணுகிறார் என் முகம் இனிமையானது இலகுவானது அதை ஏற்றுக்கொண்டு இரண்டத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் டீச்சர் அப்ப இயேசு பாருங்க ஐந்து ஊழியமும் நீங்க அவர்கிட்ட பார்க்கலாம் அவர் அனுப்பப்பட்டு இழந்ததை தேட ரட்சிக்க வந்தேன் என்று அது முதற்கொண்டு கொண்டு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார் இவாஞ்சலிஸ் சுவிசேஷர் நானே நல்ல பாஸ்டர் இயேசு இயேசுவை எல்லா கேரக்டர்லையும் பொருத்தி பார்க்கலாம் அவர் எல்லா காரியத்திலும் அந்தந்த வேலை செய்யும்போது அந்தந்த வேலையில் அவர் நிற்கிறார் இங்கே தூதனை போல உடன்படிக்கை கர்த்தரிடத்தில் உடன்படிக்கை செய்து கொண்ட மனிதர்களுக்காக பரலோகத்தின் சார்பிலே அனுப்பப்பட்ட ஒரு தூதன் போல வேலை பார்க்கிறார் தூதனா வேலை அவர் தூதர் அல்ல அவர் தேவன் அதை புரிஞ்சுக்கிற திருத்துவத்தில் ஒருவர் அந்த நம்பிக்கை விட்டு நீங்க போயிடக்கூடாது காட்டி சொல்லுவாங்க பாருங்க தூதனானவர் யார் போட்டு இயேசுவை தானே அதை தான் நாங்கள் சொல்றோம் ஏசு ஒரு தூதர் இயேசு தூதர் வேலை செய்யும் போது ஒரு தூதர் இயேசு மெய்ப்பர் என்று போட்டிருக்க பாஸ்டர் அவரு இயேசு பாஸ்டரும் தான் தூதரும் தான் தீர்க்க தரிசியும் தான் அவர் எல்லாவற்றிலும் எல்லாமானவராக இருக்கிறார் அதனால இயேசு தனியா இதிலும் பிரித்து விட முடியாது ஏன்னா அந்த வார்த்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் விளக்கமாக சொல்லுகிறேன் அவர் சொல்லுகிறார் நான் என் தூதனை அனுப்புகிறேன் இங்கே சொல்ற தூதன் யாருன்னா இனி வரக்கூடிய பிரதான தூதனை போல வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால போய் வழி ஆயத்தம் பண்ணுகிற இன்னொரு தூதர் அதுக்கு பிறகு அதுல அதுலயும் மேல போட்டிருப்பாருங்களேன் இயேசுக்கு வந்து ரெண்டு கேரக்டர் போட்டிருக்கு பாருங்க அந்த இடத்துல இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழி ஆயத்தம் பண்ணுவான் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் அது யாரு நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனம் அது யாரு அப்ப இயேசு தூதனா ஆண்டவரா இயேசு தூதனும் தான் இயேசு ஆண்டவரும் தான் இயேசு வந்து பிதாவுக்கு சமானமானவர் தான் இயேசு பிதாவின் திருத்துவத்தில் ஒருவர்தான் தான் அதுதான் நம்முடைய நம்பிக்கை அதுதான் அதான் உண்மை நம்பிக்கை என்ன அதான் உண்மை இயேசு வந்து உங்களை குழப்பப்படுத்துறதுக்கு வருவாங்க சிஸ்டர் வரலாமா வந்து இந்த மாதிரி சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணுமே வந்து இயேசு வந்து ஒரு தேவன் அல்ல ஒரு தூதன் என்பார்கள் இஸ்லாமியர்கள் இயேசுவை இல்லை என்று சொல்லுவதில்லை நீங்கள் போய் உங்களுடைய அந்த அந்த குரானில் படித்து பார்த்தீங்கன்னா இயேசுவை மிக உயர்வானவர் என்று சொல்லுகிறார்கள் இயேசு வந்து உலகத்திற்கு இப்போ வந்து அல்லாவினால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் அவர் ரொம்ப மேலானவர் பரிசுத்தமான மகன் என்று இயேசுக்கு அங்கே வந்து கொடுக்கப்படுகிறது அப்போ ஈசா மஸிக் என்று சொல்லுகிறார்கள் அப்போ குலாம் என்று சொல்லுகிறார் அப்படின்னா அவர் பரிசுத்தமான ஒரு மகான் ஒரு பரிசுத்தமான மகன் என்பது பொருள் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இயேசுவை பிதாவுக்கு சமானமானவர் இல்லை அவர் ஒரு இறை தூதர் என்கிறார்கள் ஒரு தீர்க்க தரிசி என்கிறார்கள் நபிக்கு முன்னால் வந்து தீர்க்க தரிசி என்கிறார்கள் அவங்க இயேசு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க வேறன்னு சொல்லுவாங்க அப்போ எப்படி நாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லையோ அதே தான் இந்த மாதிரி ஒரு குரூப் உங்க வீட்டுல வந்து இயேசு ஒரு தூதன் தான் என்று சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது இயேசு யாருன்னு ஒருத்தன் சொல்லி காமிச்சு அப்புறம் தெரிஞ்சுக்கிற நிலைமையில நீங்கள் நான் இருக்கிறோம் சொல்லுங்க இயேசுவை சொல்லி கற்றுக்கொள்ளவில்லை இயேசுவை ருசித்து பார்த்திருக்கிறோம் நம்ம அல்ல இல்லையா இயேசு யாருன்னு நமக்கு தெரியும் என்கிட்ட வந்து சிலர் பேசியிருக்கிறாங்க அவர் சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட வந்து இயேசுவை பற்றி பேசணுங்க இயேசுவை பற்றி சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும் இயேசுவை பற்றி எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் போயிட்டு வாங்க என இயேசுவை யாரும் சொல்லி நாங்கள் தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நாம் இல்லை ஏனென்றால் இயேசு நம்மோடு வாழ்கிறார் அவரை தொட்டு உணர்ந்து பார்த்து பேசி பழகி இருக்கிறோம் அப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை பத்தி இன்னொருத்தர் வந்து ஏன் சொல்லணும் நமக்கு நடுவில் வந்து அவர் யார் தெரியுமா தூதருங்க அப்படின்னு அவன் வந்து பிட்ட போட்டு போற ஓ தூதரோ அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருக்க இன்னொருத்தன் ஒருத்தர் வந்து அவர் வந்து இறை தூதருங்க அவர் வந்து ஒரு ஒரு ப்ராஃபட் என்று சொல்வது நமக்கு தெரியும் இயேசு யார் என்று அவர்தான் வந்து பரலோகத்துல நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற தேவனுடைய திருத்துவத்தில் ஒருவர் பரலோகத்தில் எது முக்கியமானதுன்னு கேட்டீங்கன்னா அங்கே இருக்க குமாரனாகிய கிறிஸ்து தான் முக்கியமானவர் எல்லாம் அது முழுவதும் அவரை சுற்றியே நடக்கிறது சில நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க பிதாவானவர் தாங்க உலகத்தை படைச்சார் அப்படின்னு குமாரன் அந்த உலகத்தை வந்து பிடித்து ஆளுமை செய்ய போகிறார் அந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்னு யார் சொன்னது உங்களுக்கு நிறைய பேர் நம்ம நம்ம அப்படிதான் படிக்கிறோம் ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் இப்படிதான் நம்ம படிச்ச உடனே பிதாவானவர் உலகத்தை படைத்திருக்கிறார் என்று நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா யோவான் பூசத்துல சொல்லுகிறது உண்டாக்கப்பட்ட எல்லாம் அவருக்கென்று அவர் மூலமாய் அவரால் உண்டாக்கப்பட்டது யாரு யேசுவை பத்தி சொல்லுது அந்த இடத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த தேவனுமாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் அந்த வார்த்தை கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்தவராக நம் நடுவிலே மாம்சமாய் வெளிப்பட்டார் உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை யார பற்றி சொல்லுது அப்ப யார் இந்த உலகத்தை உண்டாக்கினா இயேசுதான் உண்டாக்கினார் கிறிஸ்தவங்களே நிறைய பேரு பிதாவானவர் உண்டாக்கினவர் என்று நினைப்பாங்க யோவான் புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறது உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை எல்லாம் அவருக்கென்று அவர் மூலமாய் அவரால் உண்டாக்கப்பட்டது இதைத்தான் நம்ம அடிக்கடி சொல்றோம் உண்டாக்கப்பட்ட எல்லாம் தான் உண்டாக்கப்பட்டது நீங்கள் உண்டாக்கப்பட்டவர்கள் அவருக்கென்றுதான் உண்டாக்கப்பட்டீர்கள் உங்க குடும்பத்துக்கு உண்டாக்கப்படல நீங்க யார் சொன்னா உங்களுக்கு உங்களுடைய உலகத்தில் எங்களுக்கு கட இல்ல நீ கடவுளுக்காக தேவனுக்காக தான் உண்டாக்கப்பட்டீங்க உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை உண்டாக்கப்பட்டவைகள் அவருக்கென்று அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது அப்ப என்னை கர்த்தர் உண்டாக்கினார்னா ஏதோ ஒரு காரியம் அவருக்கென்று நான் செய்வதற்குத்தான் கர்த்தர் என்னை படைத்திருக்கிறார் தேசத்துக்கு விடுதலை வாங்கி தரதுக்கெல்லாம் கர்த்தர் என்னை படையில என்னை வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு சில சொல்லுவா எல்லா கடமையும் முடித்து விட்டேன் என்னையா முடிச்ச மூணு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் பேரம்பேத்தியை பார்த்துட்டேன் என்ன என்ன சேர்த்து போயிரு இதுக்காக நீ வந்து உலகத்துல பிறந்த கர்த்தர் வந்து உன்னை வந்து மூக்கு கண்ணு காது வாயு வச்சு உன்னை வந்து தன்னுடைய ஆவியை ஊற்றி போய் பிள்ளைய பேத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ரெண்டு வீட்டை கட்டிட்டு பேரம் பேத்திய பார்த்து சேர்த்துப்போ இது என்ன இருக்கிற யோசித்து இதுவா இதுக்கு எதுக்கு அவர் ஏன் வந்து செய்யணும் வசனம் சொல்லுது அப்ப நீ வாழ்ந்த வாழ்க்கை உனக்காக வாழ்ந்திருக்கிறாய் உன்னை சுற்றிலும் வாழ்ந்திருக்கிறாய் ஆனா உன்னை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா உண்டாக்கப்பட்ட நீ அவருக்கென்று அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டாய் நாம ரெண்டு முறை உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்று மண்ணினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அடுத்து தேவனுடைய ரத்தத்தினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு வந்து ரெண்டு பிறப்பு இருக்குல்ல மறுபிறப்பு என்று சொல்லி எழுதுக்கல முதல்ல படைச்சதும் அவரால் தான் உண்டாக்கப்பட்டோம் அதுல கொஞ்சம் கரப்ஷன் ஆகி வந்ததுனால மறுபடியும் கர்த்தர் நம்மை ரீஃபார்ம் பண்ணுகிறார் அதுவும் அவரால் தான் உண்டாக்கப்பட்டோம் அவரால் உண்டாக்கப்பட்டெல்லாம் எல்லாம் அவருக்காகத்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது யாருக்காவது சந்தேகம் இருக்காதுல்ல அப்போ நாம நினைத்துக் கொள்கிறோம் எல்லா கடமையும் முடித்து விட்டேன் என்னையா கடவு முடிச்சு நான் தான் கேட்பேன் என்ன கடமை முடிச்சிங்க நிலம் வாங்கன்னு நினச்சேன் வாங்கிட்டேன் அப்புறம் காரில் போகணுங்கிற ரொம்ப ஆசை கார் வாங்கிட்டேன் அப்புறம் என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எப்போ நினைச்ச நீ வந்து பிறக்கும் போது நினச்சா பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாணமான பிறகு குழந்தை பிறந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் வந்து ரெண்டு வீடு கட்டி விட்டேன் அப்புறம் வந்து நல்ல பென்ஷன் வருகிறது நல்லா வந்து சம்பிரமும் உட்கார்ந்து இருக்கிறேன் ஒரு கவலை மேல எல்லா கடமையும் முடிச்சுட்டேன் பேரம்பேத்திகளை பார்த்துட்டேன் இது என்ன கடமை இது என்ன பேரம்பேத்தி பாக்குற ஒரு வேலையா இதுக்காவா கர்த்தர் வந்து உன்னை வடிவமைத்தார் இதுக்கா இதை தாண்டி தேவன் உங்களுக்கு வேறொரு கடமை வைத்திருக்கிறார் நான் மற்ற கடமை நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லல குடும்பத்துக்கு செய்யறதை செய்யுங்க ராயனுடைய இதை ராயனுக்கு செலுத்தினால் நம் தேவனுடைய தேவனுக்கு செலுத்தணும்ல ஓ உன்னுடைய குடும்பத்துக்கு நீங்க செலவிடுங்க தகப்பனுக்கு செய்ய வேண்டி செய்யுங்க மனைவிக்கு பிள்ளைகளை செய்ய வேண்டியது ஆனா அது மாத்திரம் உங்கள் வாழ்க்கையை நினைக்காதீங்க இதை தாண்டி உன்னை படைத்த தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது அதை செய்யணும் கருத்தர் அதுக்கு தானே படைச்சாரு